ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் ஃபாரஸ்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரான்ஸ் கிரேவி, செமி கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு ஒரு 350 கிராம்ஸ் ப்ரான்ஸ் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர். டர்மரிக் பவுடர் கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க. சீ ஃபுட்ஸுங்கிறனால நமக்கு ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் நல்ல ஒரு இது வந்து டர்மரிக் பவுடர். அதனால டர்மரிக்கும் பெப்பரும் சீ ஃபுட் ஐட்டம்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் போட்டாச்சு. மஞ்சள் போட்டதுக்கப்புறம் சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு பிஞ்சில இருந்து ஒரு 2 பிஞ்ச் வரைக்கும் கரம் மசாலா பவுடர். பெப்பர் பவுடர் அதுவும் 1/4 டீஸ்பூன். பெருஞ்சீரக பவுடர், சோம்பு பவுடர், அது சும்மா 1 பிஞ்ச் இப்படி தூவி விட்டுருங்க. கேஸுங்கிறனால கொஞ்சம் சீரகத்தூளும் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு. நம்ம எப்படி ஃப்ரை பண்ணும்போதும் உப்பு சேர்த்துவோம், அதனால இதில் பார்த்து சேர்த்திக்கோங்க. அதிகமாகிட போகுது. இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. அது 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கலர் பொடி, உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்திக்கோங்க, வேண்டாட்டி விட்டுருங்க. எனக்கு வந்து கலர் ரெட்டாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து நான் ரெட் கலர் கொஞ்சம் சேர்த்துறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 1/2 ஹவர் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. பாருங்க, இப்போ நம்ம வந்து செமி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்துக்கோங்க, நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் போட்டு, கோகனட் ஆயில் 2 டேபிள்ஸ்பூன். இது ஹீட் ஆனதும் வெங்காயம் போடலாம். ஹீட் ஆனவுடனே வெங்காயம் போட்டாச்சு. நல்லா இதை வதக்கிடலாம். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. கருவேப்பிலை தழை, கருவேப்பிலை தழை போட்டு அது கொஞ்சம் வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ பெரிய சைஸ் டொமேட்டோ 1, தக்காளி போட்டாச்சு, இதையும் நல்லா இதில் வதக்கிடுங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுட்டோம், அதனால அதிகமாக மசாலா எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம்.
இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போதும். மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு. ஆல்ரெடி அதில் வந்து பெப்பரு, சில்லி பவுடர், எல்லா காரமும் இருக்கு. அதனால நம்ம குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா இதுக்கும் போட்டு அதுக்கும் போட்டு ரொம்ப காரமாயிடும். அதனால இந்த அளவு போதும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம், இல்லை க்ரீன் சில்லி வந்து ஸ்லிப் பண்ணி போடுறதுனால போட்டுக்கலாம். எனக்கு அதுலேயே காரம் இருக்குன்றதுனால நான் இதில் சேர்க்கலை. இப்போ தக்காளி கொஞ்சம் மேஷ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரான்ஸை ஆட் பண்ணிடலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த மேரினேட் பண்ண ப்ரான்ஸை இதில் போட்டுடலாம். மேரினேட் பண்ண ப்ரான்ஸ் போட்டாச்சு. இதை நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் தண்ணி போடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இப்போ இதை நல்லா வேகட்டும். க்ளோஸ் பண்ணி லிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுருங்க. எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸோ ப்ரான்ஸ் செமி கிரேவி தயார். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். மேரினேட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா 10 நிமிஷம்தான் பண்ணிடலாம். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆஃபோரஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.